விஜய். சொல்லுங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு? இன்னைக்கு என்னென்ன ஒர்க் பார்த்தீங்க? சார் இன்னைக்கு என்னென்ன ஒர்க் பார்த்தீங்க? ஹலோ ஹலோ, இன்னைக்கு என்னென்ன ஒர்க் பார்த்தீங்க விஜய்? சார், கேக்குது. கேக்குதுப்பா, கேக்குது. வந்து எஸ்எம்என்எல் சிஎஸ்எஸ் கொஞ்சம் நல்லா கோத்ர பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் கோத்ர பண்ணிட்டு இருந்தேன் சார். கண்ணா நல்லா பாருங்க, கோ த்ரூ பண்றது அதெல்லாம் ஓகே தான், நான் ஏத்துக்கிறேன். பட் விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு அந்த டே ஆஃப் அவுட்புட்னு ஒன்னு இருக்கு, அந்த அவுட்புட்ட வந்து ஷோ பண்ணணும். என்ன, புரியுதா? சார் ஓகே சார், ஓகே ஓகே ஓகே, நமக்கு தேவை டே ஆஃப் ப்ரொடக்டிவிட்டின்னு ஒன்னு இருக்கு, டே ஆஃப் அவுட்புட்டா கொண்டு வந்தே ஆகும். டே ஆஃப் அவுட்புட் கொண்டு வரல அப்படின்னா நாளைக்கு வந்து அது ரொம்ப சிரமமா போயிடும், சரிங்களா? புரியுதா? சரிங்க சார், ஏன்னா முன்னெல்லாம் சரிங்க. ரிப்போர்ட்டிங் ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, இப்போ ரிப்போர்ட்டிங் எதுவும் பண்றதே இல்லை. ஸோ அதான் நான் ஃபர்ஸ்டே எல்லாத்துக்கும் காமனாகவே இது சொல்லிடுறேன், ஒரு தடவை நான் டெய்லி ரிப்போர்ட் அனுப்பணும்னு இருக்கா, டெய்லி என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்களோ ஒரு மெயிலாவோ ஒரு மெசேஜாவோ குரூப்ல வந்து அப்டேட் பண்ணும். இன்னைக்கு இந்தந்த ப்ராசஸ் இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சேன், இந்தந்த ப்ராசஸ் பண்ணனே, இந்தந்த ப்ராசஸ் பண்ணல அப்படிங்கிறத வந்து பண்ணணும். கண்ணா புரியுதா? சரிங்க சார், ஓகே, நீங்க ஒரு கம்பெனிக்குள்ள பெரிய கம்பெனிக்குள்ள போகணும் அப்படின்னா சில சாஃப்ட் ஸ்கில், இதுக்கு பேர் என்ன அர்த்தம் அப்படின்னா சாஃப்ட் ஸ்கில்னு அர்த்தம், அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கான குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். என்ன, புரியுதா? டெய்லி வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய டிஎல்ஓ, உங்களுடைய ப்ராஜெக்ட் மேனேஜரோ, ஆர் டீம் மெம்பர், இதுவோ டெய்லி வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்களா வந்து அந்த கல்ச்சரை வந்து மாத்திக்கணும். என்ன, புரியுதா? புரியுது சார். ஓகே, இந்த கல்ச்சருக்கு நீங்க தான் உங்களை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கணும். ஒரு குறிப்பிட்ட டேஸ் வந்து நீங்க ஒரு உங்களுக்கு இப்ப கீர்த்தனாட்ட அந்த இது கொடுத்து அவங்களை வந்து அதை பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மீட்டிங் அதை வச்சிங்க, அதனுடைய ப்ரோக்ரெசிவ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, இப்ப என்ன அப்படின்னா, பூபதி வந்து ஒரு மீட்டிங்கை நான் கண்டக்ட் பண்ணல அப்படின்னா அதனுடைய ரெகுலர் ப்ரொடக்டிவிட்டி சுத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிருது, சுத்தமா ஒண்ணுமே இல்லை, 0% ப்ரொடக்டிவிட்டியில இருக்கீங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே நீங்க செல்ஃபா கரெக்ட் பண்ணிக்கணும். என்ன, புரிஞ்சுதா? சரிங்க சார், ஓகே, நான் திரும்ப வந்து நீங்க டெய்லி ரிப்போர்ட்டை கொடுங்க, என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு நான் நிச்சயமா உங்களை கேட்க மாட்டேன். புரியுதா? கண்டிப்பா நான் கேட்க போறது இல்லை, பட் யூ நீட் டு சுட் பி த ரெஸ்பான்ஸ், யூ நீட் டு சுட் பி த என்ன பண்ணணும், ப்ராப்பரா வந்து இது பண்ணணும். புரியுதா? அசைன்மெண்ட் ப்ராப்பரா ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, சரிங்க சார், ஏனாவது அண்ணன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாலும் இந்த ஃபீல்ட்ல வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு புதர் கொம்பாதான் இருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட வந்து இந்த இன்டர்ன்ஷிப்போட எண்டிங் பீரியட்ல இருக்கீங்க, 6 மந்த் கிட்டத்தட்ட ஃபினிஷ் ஆக போகுது. ஆனா இன்னுமே சில பேசிக்கான பிரின்சிபல்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்றதே இல்லை. என்ன, புரிஞ்சுதா? ஓகே, வி ஆர் உங்களை வந்து என்னன்னா, யூ ஆர் எம்ப்ளாய் ஆஃப் த கம்பெனின்னு தான் இந்த 6 மாச காலேஷன்ல இருக்கு. அப்ப அதுக்கான ஒரு குவாலிட்டின்னு ஒரு எதிர்பார்ப்பாங்கல்ல. என்ன, புரியுதா? இப்போ ஒரு ஜாப் ஒன்று அமையுது, நான் ஒரு கையெழுத்து ஒரு 6 மாசம் ஒரு 1 இயர் 6 மாசம் ஒர்க் பண்ண மாதிரி நான் ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கில் இருந்தாலும் நீங்க டெய்லி ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, இருக்கிறதுலே ஐடியில ரொம்ப முக்கியமான விஷயம் ரிப்போர்ட்டிங் தான். ரிப்போர்ட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, 100க்கு 20 to 20% ரிப்போர்ட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ப்ரோக்ரஸ் பண்ணணும், என்ன ப்ரோக்ரஸ் ஆகல, என்ன நடக்கல, என்ன கஷ்டம் இருக்கு அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும். இது எனக்கு தெரியுது, இது தெரியல, ஏன் தெரியலன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், ஒண்ணு இல்ல, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அசைன் பண்ணியிருந்தேன், அது அப்படியே வந்து கடப்புல போட்டாச்சு. ஸோ அது ஏன் கடப்புல இல்ல போட்டீங்க? சார், அது அது இல்ல ஏன்னா என்னை பொறுத்த இல்ல வரல சார, அது இன்னும் கடப்புல தான் கிடக்குற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். புரியுதா? சரிங்க சார, நல்லா புரிஞ்சுக்குங்க புரியுது. விஜய், கம்பெனிஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளவு லே ஆஃப் போயிட்டு இருக்குன்னு நல்லா தெரியும். ஸோ இன்னைக்கெல்லாம் வந்து கம்பெனிஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைப்பாங்க, நீங்க செய்யறீங்களான்னு பார்ப்பாங்க, நீங்க செய்யலைன்னா உங்களுக்கு பதிலாக இன்னொரு ஆளை கண்டுபிடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். புரியுதா? ஓகே ஓகே, இதே மாதிரிதான் இங்கேயும், நான் ட்ரைனிங் ட்ரெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் சேம் அதே பாலிசிஸ் தான் நாம இங்கேயும் வச்சிருக்கோம். இங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே தான். சப்போஸ் நான் இல்லைனாலும் நீங்களா மீட்டிங் கண்டக்ட் பண்ணி நீங்களா அதுக்கான ப்ராசஸ் ஃப்ளோ என்னங்கறத எக்ஸிக்யூஷன் பண்ணிருக்கோம். சரி சார், ஓகே.
அதனால அதை வந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க சரியா. நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீங்க அதை பண்ணாம விட்டீங்கன்னா அப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. விஜய் புரியுதா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கங்க. 2022-23 எத்தனை கம்பெனி ஹையர் பண்ணாங்களோ யாரையுமே ஹையர், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100க்கு 70% தான் கம்பெனிக்குள்ள கூப்பிட்டுருக்காங்க, 30% கூப்பிடவே கிடையாது பெரிய கம்பெனிய. கண்ணா புரிஞ்சுதா? சரி சார், ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டியை நான் என்னன்னு சொல்லிடுறேன், இதுதான் காம்ப்ளெக்ஸ். ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு கிளைண்ட் எல்லாம் வெரி ஸ்மார்ட். எப்படி தெரியுமா, வெறும் 5000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு தான் நம்ம ப்ராஜெக்ட் வெப்சைட் பண்றோம், மொபைல் வெப்சைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எல்லாம் என்னன்னா அதே 10000 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு வந்து நிக்கிறாங்க. புரியுதா? ஓகே அவங்க சம்மாட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது, நம்ப வளர்ப்போம். ஓகே, ஓபனா சொல்றேன் சரியா. அப்போ நம்ம சின்னதா விஷயம் பண்றோம்னா அது எவ்வளவு குவாலிட்டியா பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க என்ன ஒரு பெரிய ஒரு டிராபேக்ஸ் என்னன்னா, ஒரு நாள் ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்த வந்து நீங்க ரெகுலராகவும் ஒரு கன்சிஸ்டன்சியாகவும் ஒரு விஷயத்த நீங்க பண்ணல அப்படின்னா கண்டிப்பாலும் இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது சரியா. ஓகே, லலித் விஷ்ணு. சார் இருக்கேன் சார். என்னென்ன போயிட்டு இருக்குது கண்ணா? இப்ப ரெகுலரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு சார் இப்ப இருக்கீங்க? லைஃப் சைக்கிள் இது பார்த்துருக்கேன் சார், ஆண்ட்ராய்டு லைஃப் சைக்கிள் இது அத பேசிக்ஸ் நீங்க பார்த்துருக்கேன். டெய்லி ரிப்போர்ட் பண்ணும் இல்லவா, குரூப்லயே ரிப்போர்ட் ஆமாங்க சார். பண்ணணும்ல? விஷ்ணு, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க படிக்கிறது, கத்துக்கிறது, லேர்ன் பண்றது எல்லாம் ஓகே தான். பட் என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்க, எத்தனை பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணீங்க, எத்தனை பிரச்சனை சால்வ் பண்ண முடியலனால நீங்க என்னுடைய நாலேஜுக்கு நீங்க கொண்டு வரணும். ஆனா புரியுதா? ஓகேங்க சார். அப்பதான் என்னால அடுத்த இன்புட் என்னன்னு தர முடியும். ஓகே, ஓகேங்க சார். அது வந்து என்ன, நம்ம என்ன இப்போ இது வந்து எப்படி இருக்கக்கூடாதுன்னா, இது வந்து என்னது நார்மல் கிளாஸ் அண்ட் டீச்சிங் மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பேர் தான் குரூப் மென்டாரிங். இப்போ என்னன்னா உங்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்ண எரரு, நீங்க கண்டுபிடிச்ச சொல்யூஷனை குரூப்ல ஷேர் பண்ணணும். ஓகே, அதை வந்து நீங்க ஷேர் பண்ணணும். டெய்லி நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதனுடைய ரிலேட்டட் வந்து ஆக்டிவிட்டியா கொண்டு வரணும். ஸோ யூ ஆர் கீ பிளேயரா மாறணும், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கீ பிளேயரா ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கீர்த்தனாவுக்கு அதிகமான ஒர்க் லோடு கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் லோடு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த இடத்த வந்து ஸோ என்ன இருக்கிறவங்க வந்து அதை ஷேர் பண்ணி பண்ணணும். அண்ணா புரியுதா? புரியுதுங்க சார். ஓகே, ஷேர் பண்ணி பண்ணணும். இப்ப நீங்க ஷேர் பண்ணி பண்ற அளவுக்கு உங்களுடைய குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இப்ப வந்து 2024 பேட்சஸ் வந்து உள்ள வராங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் உள்ள வராங்க. இப்ப வந்து என்னன்னா, நீங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இதை பத்தி தெரிஞ்ச நாலேஜபிளா இருக்கீங்க. இப்ப என்னன்னா நீங்க ஏர்னிங் பண்ற இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்ப வந்து நீங்க ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நீங்க ஏர்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சில ஃபண்டமெண்டல்ஸ் விஷயங்களை நீங்க கரெக்டா செய்யணும். ஸோ இது வந்து நான் எல்லாத்துக்கும் காமனா தான் நான் சொல்றேன். என்ன புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ட வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு ட்ரை உங்களுக்கு ட்ரைனியா ஒருத்தர் ஒப்படைக்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நீங்க எப்படி மென்டார் பண்ண போறீங்க? ஸோ அவங்களை எப்படி நீங்க ரெகுலர் ஃபாலோ அப்ல கொண்டு வர போறீங்க? தென் வந்து அவங்களுடைய ப்ரோக்ரஸிவ் விஷயத்த கரெக்டா செய்யறாங்களா, ஆப்ரேஷன்ஸை கரெக்டா தப்பு இல்லாம பண்றாங்களா? அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஆஃப் ஒர்க். ஆக்டிவிட்டி ஆஃப் ஒர்க் என்னன்னா, டெய்லி அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி ஆஃப் ஒர்க்னு உனக்கு கொடுத்துருப்பாங்க நேத்து கீர்த்தனா. கீர்த்தனா நேத்து ஷேர் பண்ணீங்களா? எஸ் சார், அது சொல்லிட்டேங்க சார் நேற்று. ஓகே, ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிடுங்க. புரியுதுங்களா? அதுல சம்மாட்டா இங்க செய்யல அப்படின்னா எனக்கு அதை நீங்க குரூப்ல ரிப்போர்ட்டாவே சொல்லிருங்க. இட்ஸ் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னா இன்கம்ப்ளீட்டட் மென்ஷன் பண்ணிருங்க. கீர்த்தனா புரியுதாமா? ஓகே சார், ஓகே சார். ஸோ இன்கம்ப்ளீட்டட்னே சொல்லிருங்க, முடிக்கலைன்னா அது இன்கம்ப்ளீட்டட்னே வைங்க. ஓகே. ஓகே சிந்து. சார். இன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ரஸ் முடிஞ்சது, இன்னைக்கு என்னென்ன பண்ணீங்க? சார் வெப்சைட் தான் சார் அனலைஸ் பண்ணேன், அதுக்குள்ள கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க சார், அதனால சரியா பாக்க. அப்படியா, சரி ஓகே. அது என்னன்னு பார்த்து எனக்கு அது ரிப்போர்ட்ல கொடுத்துருங்க சரிங்களா. நான் மெயில்ல
லாகின் லாக் அவுட் டைம் மென்ஷன் பண்ணுவீங்க, இன்னைக்கு அதை எதையும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அதை எல்லாமே இது பார்த்துருங்க. ஓகேங்க. கௌதமுக்கு ஃபோன் பண்ணி எப்போ வருவாருன்னு கேட்டுக்கோங்க. அவ எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக வந்து கண்டினியூ பண்ண சொல்லுங்க சரிங்களா. கொஞ்சம் எல்லாமே கேப் விட்டு அந்த அப்படியே கழுந்து போன மாதிரி இருக்கு நம்ம ட்ரைனிங் ட்ரெயின்ஸ் வண்டி. நம்ம பெட்டிகள்லாம் வந்து தனித்தனியே கழுந்து போன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ட்ரைனிங் ட்ரெயின்ஸ் பெட்டி. ஓகேங்க ஓகே சார், கேட்டு சொல்றேன். ஓகே ஓகே. எல்லாமே ஃபார்முக்கு வாங்க திரும்பவும் சரியா. ஓகே சார். ஸோ அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. நர்மதா, சார் ராகுல் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. ராகுல் அவர் ஓகே வந்து அந்த சார் பேசிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரான்னு கேளுங்க, அது உங்களுடைய பொறுப்பு ஓகே சார் சரிங்களா. ஓகே சார் ஓகே, ராகுல் வந்து பேசிக்ஸை கம்ப்ளீட் பண்ணி அவர் வந்து ப்ராசஸ் என்னங்கிற அவுட் புட் வந்து குரூப்ல அனுப்பிச்சு சொல்லி நீங்க அதை இது பண்ணுங்க சரிங்களா. நான் அது என்னன்னு பார்த்து அப்டேட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். அந்த கிளாஸ் ரூம்ல அவரையும் ஜாயின் பண்ணிடுவாங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு ரெண்டு மூணு இது அமிச்சிருந்தீங்களாங்க சார், ஆமா, எக்ஸாம்பிள் அதையும் ஷேர் ப்ரோக்ராம்ஸ். பண்ணிருங்க குரூப்லயே, ஷேர் பண்ணுங்க காமனாவே ஷேர் பண்ணுங்க. ஓகேங்க சார் அதாவது இதெல்லாம் குரூப் மென்டாரிங், இப்ப யாருக்கு என்ன தெரியும் என்ன விஷயம் கத்துக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் காமனா ஷேர் பண்ணுங்க. ஓகே, இதுல வந்து தனியா பிரைவேட்டா ஓகே ஷேர் சார் பண்ணணும் அப்படின்லாம் இல்ல. ஓகே ஓகே சார் ஓகே. திவ்யா மேம், சார் சொல்லுங்க சார். ஓகே நம்ம இப்போ ஒரு பையன் வந்துட்டு இருக்காங்கல்லவா, யாரு சார்? தாமோதரன். தாமோதரன் ஆமாங்க அன்னைக்கு சார். கூட ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் இது சொன்னீங்களா, பட் இப்போ ஆமா சாப்ட்வேர் சார், நீ கால் பண்ணாங்க சார். நீ கால் பண்ணிட்டு நான் அந்த சோசியல் ஆட்டோ மீடியா போஸ்ட் கீக் ஃபார் கீக்ஸ்ல நீங்க அனுப்பிச்சு விட்டது ஷேர் அதுதான் பண்ணுங்க சொன்னாரு, சார். எனக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணாரு ஈவினிங், எனக்கு ரிப்போர்ட்டிங் கொடுத்தாரு. எஸ் சார் அது கொஞ்சம் வந்து அப்படியே அந்த குரூப்லயே அதை இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க, ஏன்னா ஒரு ஃபாலோ அப்ல வரணும். இங்க பிரச்சனை இதுதான், இங்க யார் யார் என்னென்ன ஃப்ளோ போயிட்டு இருக்கேன்னே ஒரு கண்ட்ரோல் வைக்க முடியல. ஸோ அதனால அது ஃபாலோ அப்ல சரி பண்ணுவாங்க ஓகேங்களா. சரி சார் சரி சார் அப்புறம் வந்து ஒரு ஓகேங்க புதுசா சார். ஒரு என்கொயரி ஒன்று வந்திருக்கு, நான் அது கீர்த்தனா ஷேர் பண்ணிருக்கேன். கீர்த்தனா நம்பர் பாட்டிய கண்ணு, சார் ஆமாங்க சார், குரூப் அந்த பொண்ணு வந்து கிரியேட் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ணா பண்ணிருந்தேன். யூனிவர்சிட்டி கீழே படிக்கிறாங்க, சரிங்க சார் ஈசி பேக்ரவுண்ட், இது ஈசி தான் படிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து ஃபுல் ஸ்டாக் கேட்டிருக்கிறாங்க. சரிங்க அவங்க சார் ஆக்சுவலி வந்து ஃபீஸ் பே பண்ணல, ஒரு வாரம் எங்க கிளாசஸ் வந்து எப்படி எடுக்கிறாங்க எப்படி கிளாசஸ் போகுதுன்னு பார்த்துட்டு ஆன்லைன்ல ஓகேங்க டெய்லி சார் கரெக்டா டைமிங் வச்சு மீட்டிங் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஃபீஸ் ஓகே பே சார் பண்றேன்னு சொல்லி இருக்கிறாங்க ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்களா. பண்ணிடலாம் சார், கிளீனா பண்ணிடலாம் சார் உங்களுக்கு. ஓகே, அது என்னன்னு பார்த்துட்டு அதுல ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அதை ரிப்போர்ட் பண்ணுங்க, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுங்கிறத நான் சொல்றேன் சரிங்களா. சரி, இப்போ 1 வீக் கிளாஸ் நம்ம பண்றோம்னா இல்ல ஸ்டார்டிங்ல பேசிக்ல இருந்து எதுல ஸ்டார்ட் பண்ணி எதுல முடிக்கணும்ன்ற ஒரு பேசிக்ஸ்ல ஐடியா ஒண்ணும் வேணும் இல்லைங்க மேம், சார். ரொம்ப சிம்பிளான விஷயம், ஒரு HTML டெம்ப்ளேட் சரிங்களா. HTML டெம்ப்ளேட் வந்து நம்மளுடைய ஒரு ரெக்குயர்மெண்ட் மாதிரி ஒன்னு சிம்பிளா நீங்களே கிரியேட் பண்ணிக்கீங்க ஓகேங்களா. மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி ஒரு சிங்கிள் பேஜ் அப்படின்னு நீங்களா ஒன்னு கிரியேட் பண்ணிக்கீங்க, அதை வந்து அவங்கள ஓனா செய்ய வைக்கணும். இது மாதிரி அவங்களுடைய ஓன் ரிசியூம வந்து ஒரு ஒரு வெப்சைட்டா டிசைன் பண்ணணும். இது மாதிரி அதாவது இங்க வந்து எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம், சப்ஜெக்ட்ல இருக்கிறது படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடவே கூடாது. இங்க இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னுமே கார்னரா நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லலித் விஜனும் சரி அண்ட் விஜயும் சரி எல்லாருமே பாத்தீங்கன்னா காமனா ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா அதுல சப்ஜெக்ட்ல இருக்கு சப்ஜெக்ட படிக்கிறாங்க, ஆனா அதை கொண்டு போயிட்டு ரியலா அப்ளை பண்ணி ஒரு ரிசல்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா திணறாங்க. ஓகே சார் ஓகே, ஓகே சார் இது ஓபனாவே நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, நேத்து ஒரு ரிப்போர்ட், நேத்து நேத்தா ஒரு 2 டேஸ் இருக்கும், 3 டேஸ் கோயம்புத்தூர் கம்பெனில இருந்து எனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. என்னன்னா ஒரு சரி சின்ன ப்ராப்ளம் சொல்லி ரிசால்வ் பண்றதுக்காக ஒரு மீட்டிங். ஓகே, மீட்டிங்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து ஹையரிங் எல்லாம் கரெக்டா முடிஞ்சிருக்கு. சார் அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா எல்லா எபோ 80% பிளஸ் சிஎஸ்சி பேக்ரவுண்டு. ஓகே, கேட்ட சரிங்க எல்லா சார் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸையும் நல்லா சால்வ் பண்ணிருக்காங்க, எந்த பிரச்சனையும் வரல. ஓகே, சரிங்க இங்க சார் ப்ராப்ளம் எங்க ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 மந்த் அந்த பீரியட் எல்லாம் முடிஞ்சு ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிளைண்டோட ஒர்க் கொடுத்தா இங்க பேக் அடிக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் தரலான்னு என்ன சரிங்க கேட்டாங்க. சார் நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஆமாங்க சார், அந்த இது வந்து அங்க கிளையண்டோட மட்டும் அந்த அவங்களால பிரச்சனை டீல் இல்ல, பண்ண முடியல. இங்கேயுமே நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு.
சரிங்க சார், சரிங்க சார். அதாவது இங்க சப்ஜெக்ட படிக்கிறதுல எல்லாருமே ரெடி, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. விஷயம் என்னன்னா, நாளைக்கு கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட வந்து நமக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்காங்கலாம் சொல்லி யாரும் கேட்க போறது இல்ல, புரியுதுங்களா? சரி சரி இப்போ நம்ம பாத்துக்கோங்க ஆன் சார். டைம் மார்க் கிளைண்ட் பாத்தீங்கன்னா, அவர் என்ன கேட்டார்னா, எனக்கு லோகோவை சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்டாரு. அவருக்கு அதை உள்ள பத்தி எல்லாம் சரி எதுவுமே கேட்கல. அவர் என்கிட்ட என்ன கேட்டிருக்காரு, சரிங்க நான் லோகோவை மாத்தி கொடுக்கணும், புரியுதுங்களா? சரிங்க சார். அவர் வந்து நீங்க ஃபிளட்டர் படிச்சிருக்கீங்களா, ஃபிளட்டர்ல நியூ வெர்ஷன் படிச்சிருக்கீங்களா, ஃபிளட்டர்ல எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சிருக்கீங்களா, எல்லா டெக்னிக்கல் தெரியுமான்னு கேட்டா நம்ம லோக்கல் கிளைண்ட் நிச்சயமா அதை கேட்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அதுவே வந்து ஒரு டெக்னிக்கல் கிளைண்டா இருந்தா நிச்சயமா நம்மளை கேட்டிருப்பாங்க, ஃபிளட்டர் என்ன வெர்ஷன் யூஸ் பண்றீங்க, சோ என்னென்ன பேக்கேஜஸ் யூஸ் பண்றீங்க, என்னென்ன ஏபிஐ யூஸ் பண்ண போறீங்க, எல்லாமே லிஸ்டா கேட்டிருப்பாங்க. நமக்கு வர்றது லோக்கல் கிளைண்ட்ஸ் தான், சின்ன கிளைண்ட்ஸ் தான், ஓகே. பட் அவங்களுக்கு தேவை என்ன வேணும், அவருக்கு வந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன வேணும், லோகோவை நான் மாத்தி கொடுக்கணும், அவ்வளவுதான் என் வேலை, புரியுதுங்களா? லோகோவை மாத்தி கொடுத்தா கையில காசு கொடுத்துருவாரு, இல்லைன்னா காசு தர மாட்டார். சோ ரொம்ப சிம்பிள், இன்னைக்கு வந்து கூலி ஆள் இன்னைக்கு வேலைக்கு போற மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு நார்மலான ஒரு ஒர்க் இருக்கு, புரியுதுங்களா? இன்னைக்கு நார்மலா ஒரு கூலி வேலை செய்யறவங்களுடைய இன்னைக்கு ஆவரேஜ் சேலரி வந்து பர் டேக்கு வந்து 800 ருபீஸ், ஃபுல் டே வேலை செஞ்சாங்கன்னா 1050 ரூபாய் ஒரு நாளைக்கு, புரியுதுங்களா? ஒரு மேஸ்திரிக்கு வந்து 1500 ரூபாய் ஒரு நாளைக்கு, ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு, ஓகேங்களா? சோ ஃபிசிக்கல் இன்னைக்கு மென்டல் இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆவரேஜ் சேலரி இப்ப என்ன ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் எல்லாருமே திங்க் பண்ணுங்க, ஓகே. இவ்வளவு படிச்சு, இவ்வளவு லேர்ன் பண்ணி, இவ்வளவு கஷ்டப்பட்டு, எத்தனையோ தியாகம் பண்ணி தானே இந்த இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இந்த இடத்த ரீச் பண்ணிருக்கோம், ஓகே. இவ்வளவு தியாகத்தை பண்ணிட்டு தானே வந்திருக்கோம், புரியுதுங்களா? எத்தனையோ சந்தோஷத்தை விட்டுட்டு, எத்தனையோ மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நம்ம லைஃப்ல விட்டுட்டு, சோ வி ஆர் ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஏரியா, கரெக்டுங்களா? பட் அதுக்கு அதுக்கான ஒரு எஃபெக்டிவான ஒரு வரணும் இல்ல, புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? ஓகே, நம்ம ஏர்னிங்ஸ் வந்து அதிகப்படுத்தணும். இந்த விஷயமே ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்ப என்ன அப்படின்னா, ட்ரைனிங் பிளான்ஸ் தேவையான என்வாய்மெண்ட்டை நான் ரெடி பண்ணிட்டேன், புரியுதுங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் டெவலப் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்குள்ள பிசினஸ் எடுத்து வர வச்சு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் உள்ள கொண்டு வர வைக்கணும், அதுதான் எனக்கு என்னுடைய அடுத்த மெயின் தாட். எனக்கு எல்லாத்துக்கும் ஏர்னிங்ஸ் கொண்டு வரணும் உள்ள, புரியுதுங்களா? இப்போதைக்கு கீர்த்தனாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் லைட்டா ஒரு ஏர்னிங் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்கு, அவ்வளவுதான், புரியுதுங்களா? பெருசா சொல்றீங்களா அளவுக்கு இல்ல, ஏதோ இருக்கு, புரியுதுங்களா? பெருசா வெளியே சொல்லிக்கிற அளவுக்கு ஏர்னிங்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ அந்த ஏர்னிங்ஸ் உள்ள எடுத்துட்டு வர வைக்கிறதுக்கு வாட் வி நீட் டு டூ, என்ன பண்ணலாம், ஓகேங்களா? சோ இப்போ வந்து என்னன்னா, நீங்க எல்லாம் அந்த ஏர்னிங்ஸ்ங்கிற ஒரு பாயிண்ட்க்குள்ள வரணும், ஓகே. அப்ப என்னன்னா, இந்த பாயிண்ட்ஸ்க்குள்ள வந்த போது, சோ இந்த டெக்னாலஜி கத்துக்கிட்ட டெக்னாலஜி வச்சு எப்படி ஏர்னிங்ஸ் உள்ள கொண்டு வரலாம், இந்த ரெண்டே விஷயம் தாங்க. நாம வந்து அதை படிக்கணும்னு நினைச்சு படிச்சோம், அறிவு வளரும் அப்படின்னு நினைச்சு படிச்சோம்னா நிச்சயமா அதை படிக்க முடியாது. ரொம்ப சிம்பிளான விஷயம், இதை படிச்சோம்னா நமக்கு இவ்வளவு காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு மைண்ட்ல யோசிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு படிச்சு முடிச்சிருவீங்க. இதுதான் அதனுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட தத்துவம். தாமோதரன், நான் என்ன பேசணும்னு உங்களுக்கு புரியுதா? மிஸ்டர் ஹலோ தாமோதரன், சார், புரியுதுங்க சார், நான் என்ன பேசணும்னு உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகே விஜய், நான் என்ன பேசணும்னு உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே. AWS, சார் சொல்லுங்க சார். நான் என்ன பேசணும்னு உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். என்ன என்ன பேசுன சொல்லுங்க பாப்போம். சார், அதாவது டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணணும், ஹார்டா இருக்கணும், அந்த மாதிரி சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பாயிண்ட்க்கு வாங்க, மெயின் பாயிண்ட்க்கு வாங்க. எதுங்க சார், ஐடிங்கிறது வந்து நம்ம இவ்வளோ சேலரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஓடும்போது அந்த கஷ்டம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அப்புறம் அடுத்தது என்ன பாயிண்ட்க்கே வர மாட்டேங்கிறீங்க, அவுட்லயே எழுத இருக்கீங்க, இன்னருக்குள்ள வாங்க. சார் அவ்வளோதான் சார். அவ்வளவுதான், புரிஞ்சுதான் கீர்த்தனா, நான் என்ன சொன்னேங்கிறது இவங்களுக்கு தெளிவா புரிய வைங்க பாப்போம். சார் இப்ப ஏதாவது நமக்கு தெரியலன்னா அதை தெரிஞ்சுக்க ஏதாவது பண்ணி நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அது தெரியலன்னு சொல்லி ஒண்ணு, அப்படியே விட்டோம்னா, ஆமாங்க சார், அதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு. அது வரைக்கும் தான் புரிஞ்சது. அதாவது நான் திரும்பவும் சொல்றேன், ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம படிச்சு படிச்சா அறிவு வருங்கிறத யோசிக்கிறத விட, நான் என்ன அட்வைஸ் பண்றேன் அப்படின்னா,
இவ்வளவு விஷயங்கள் அதுவும் நம்ம சம்பாதிக்கிற அளவை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாசம் வந்து 1 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணணும்னு மனசுல வச்சுக்கோங்க. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் இந்த சப்ஜெக்ட பாருங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகே சார், ஓகே. அதாவது நீங்க படிச்ச அறிவு வருங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு படிச்சா காசு வருன்னு கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் மாத்தி யோசிங்க. ஓகே சார், அப்புறம் வந்து என்னன்னா சப்ஜெக்ட வந்து இன்னும் டெப்தா லேர்ன் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டியும் அதுக்கான இன்ட்ரெஸ்டும் ஆர்வமும் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். அதுதான் விஷயமே. ஓகே சார். இப்ப ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். சிந்து, இப்ப வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கிறேன் சரிங்களா. இப்ப நீங்க ரெகுலரா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, வெப்சைட் அப்டேஷன், மானிட்டரிங், எஸ்இஓ கீவேர்ட் ஆடிங்க, புரியுதுங்களா? ஆமாங்க லோகோ சார். டிசைனு, போஸ்டர் டிசைனு, ஓகேங்களா? இந்த மாதிரி காமனா செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் சேலரி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 800 to 1200 rupees வரும் ஆவரேஜ். கண்ண புரியுதா? ஓகே ஒரு ஓகே லோகோவுக்கு 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணலாம், 5000 ரூபாய் சார்ஜ் பண்ணலாம், அது லோகோவை பொறுத்து. ஓகே, ஓகேங்க சார். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நாம சில ஓகே விஷயங்களை வந்து செஞ்சு சாம்பிளை கையில வச்சிருக்கணும், அப்பதான் கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட வந்து அந்த ஒர்க்கை வந்து கொடுப்பாங்க. கண்ண புரியுதா? ஓகேங்க சார். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஆப் டெவலப்மெண்ட் நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேக்குறதே கிளைண்ட் என்னன்னா நீங்க பண்ண ஆப்போட பிளே ஸ்டோர் லிங்க் அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து அந்த ப்ரோக்ரஸ்க்கு என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறத நீங்க பாத்துக்க. ஓகே, எனக்கு புரியுதா? ஓகேங்க சார். ஓகே, நர்மதா, சார் இப்போ நான் சொன்னது என்னன்னு புரியுதுங்களா? இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப் டெவலப்மெண்ட் கொஞ்சம் நல்லா நீங்க, நம்ம ராகுல் இருக்கார் இல்லவா, எஸ் சார். அதை கொஞ்சம் நல்லா ஃபைல் டியூன் பண்ணி நம்ம இருக்கக்கூடிய சில ஆப் எல்லாம் பிளே ஸ்டோருக்கு மூவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் இது பண்ணணும். ஓகேங்களா? இதுல ஆக்சுவலி வந்து 3 பேர் வந்து ஆப் டெவலப்மெண்ட்ல இப்போ கரண்டா இருக்காங்க. ஒன்னு வந்து லலித் விஷ்ணு ஓகே சரிங்களா, சார். ஒன்னு வந்து ராகுல், ஒன்னு நீங்க. நீங்க 3 பேர் தான் ஆண்ட்ராய்டு ஆப் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். டேட்டா சயின்ஸ் பொறுத்தவரை என்னன்னா திவ்யா மேம் வந்து ஃபுல்லா டேட்டா சயின்ஸ் அதனுடைய ரிசர்ச் R&D டிபார்ட்மெண்டா ஃபுல்லா டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, கீர்த்தனா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே சார். ஓகே கீர்த்தனா என்ன பண்றாங்கன்னா ஃபுல் ஸ்டாக் ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க. ஓகே, தென் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம AWS தம்பி, AWS DevOps இவங்க எல்லாம் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே சரியா? ஓகே இப்ப சார். என்னன்னா விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்ப அதாவது நம்ம பேசுறது டிஸ்கஸ் பண்றதெல்லாம் முக்கியம் இல்ல, வி நீட் டு ஷோ த அவுட்புட். கண்ணா புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க சார். அவுட்புட் அதாவது வேணுன்றீங்க. அவுட்புட் தான் மெயின் கிங். இப்ப எப்படின்னா ஒரு கிளைண்ட்க்கு நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஒரு ஆப் டெவலப்பரா அப்ளை பண்ணீங்கன்னா ஹவு மெனி ஆப் யூ ஆர் கிரியேட்டட். ஓகே, கிளைண்டோட கொஸ்டின் இதுதான், என்ன மாதிரி ஆப் நீங்க பண்ணீங்க, அதாவது எக்ஸிஸ்டிங் ஆப்பை கஸ்டமைஸ் பண்ணீங்களா, புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தீங்களா, ரீடிஃபைன் பண்ணி கொடுத்தீங்களா. கண்ணு புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க அது சார். ஆன்லைன் ஆப்பா ஆஃப்லைன் ஆப்பா, ஸோ அதுல வேற என்னென்ன டூல்ஸ் எல்லாம் அடிஷனலா பண்ணீங்க, இவ்வளவுதான் விஷயம். கண்ணா புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க. இதுதான் இப்போ வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிளைண்ட் வந்து கேட்டிருக்காங்க எனக்கு வந்து ஒரு பேசிக்கா ஒரு இ காமர்ஸ் ஆப் மாதிரி பண்ணணும் அப்படின்னா இ காமர்ஸ் ஆப் பண்ற மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா தான் நம்ம வந்து என்னது ஆப் டெவலப்மெண்டோட இ காமர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் சரியா? ஓகே சார். ஓகே, கிளியர், புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுங்க சார். ஓகே, ஸோ அதுதான் விஷயம். ஓகே, அதை வந்து நீங்க அதை வந்து நீங்க அதை நீங்க ஸ்ட்ரிக்டா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சார். ஓகே, ஸோ அதனால வந்து என்னன்னா எனக்கு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து எதுவுமே நான் கொஸ்டினா கேட்க மாட்டேன், எனக்கு தேவை அவுட்புட்டா மாத்தி கொடுக்கணும் அவ்வளவுதான். ஓகே கிளியர், ஓகே சார். கிளியர். ஏன்னா அவுட்புட் தான் நமக்கு கிங், அவுட்புட் தான் கொண்டு வரணும், அவுட்புட் வந்தே ஆகும். ஓகே, நாம ரெகுலரா ஒரு டார்கெட் அவுட்புட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த அவுட்புட்டுக்குள்ள கொண்டு வாங்க, அப்பதான் அந்த ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வர முடியும். ஓகே, எனி இஷ்யூ ஆர் ஃபேஸிங் ஓகே அதை சார். வந்து ரிப்போர்ட்டா கொடுங்க, பிரச்சனை வந்ததுன்னா பிரச்சனையை வந்து ஓப்பனா சொல்லுங்க, இதுதான் பிரச்சனைன்னு. ஓகே, அந்த பிரச்சனைக்கு வந்து அதை ஓகே வந்து சார். நாம தேடி அதை கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷனை தேடணும், அவ்வளவுதான் விஷயம். ஓகே. ஓகே சார்.
தாமோதரன், நான் நெட்டுக்கு சொல்லிட்டேங்கண்ணா, அந்த வைஃபை கனெக்ட் ஆகலையே சிஸ்டத்துல. ஆமாங்க சார், அது வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் இதுதாங்க சார். திரும்பவும் பிரச்சனை பண்ணுதா? ஆமாங்க சார், அவரு நேத்து அவரு ம் உங்க வாய்ஸ் கேட்கல கண்ணா. சார் சரி, நான் நாளைக்கு அவருக்கு எல்லாம் லேண்ட் கேப்ல மாத்த சொல்லிடுறேன் நாளைக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு எங்க பையன் ஒருத்தர் மேல வருவான். அதாவது காலையில டைம் சார், ஆ இப்ப கேக்குதுங்களா? ஆ இப்ப கேக்குது. ஆ இப்ப சொல்லு சரிங்க சார். தம்பி, சொல்லு சொல்லு கண்ணா சொல்லு. அதான் சார், அவர் இன்னும் 1 o'clock மேல ஆஃப்டர்நூன், அதான் இன்னும் ஆஃப்டர்நூன் 1 o'clock மேல வந்து நெட் வந்து கொஞ்சம் டல்லா தான் சார் கிடைக்குது. ஆ ஓகே ஓகே அது எனக்கு மட்டும் தான் கிடைக்குதான்னு செக் பண்ணேன், இல்ல அவர் இன்னொரு பையன் வந்திருக்காரு அவருக்குமே அப்படிதான் கிடைக்குது. ஓ, அதான் பிரச்சனை. ம் ஆமா, நெட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சரி, நான் அதை என்னென்னு ஷார்ட் அவுட் பண்ண சொல்லிடுறேன். சரியா? ம் சரிங்க சார். ம் அது என்ன இல்லை, அது என்ன பிரச்சனைனா வைஃபைல கனெக்ட் ஆகுது இல்லை, அதான் பிரச்சனை. கனெக்ட் கீழே இருந்து ஆகுங்க லேன் சார். கேபிள் போட்டு லேன்ல இருந்து எடுத்துட்டு போனோம்னா பிரச்சனை வராது. ஓகே சார். அது வைஃபைல இருந்து கீழே தானே இருக்கு இது மோடம், ஆமாங்க சார், ஆக்சுவலி அது ஃபர்ஸ்ட் ஆமாங்க சார், ஃப்ளோர்ல இருக்கறனால அது பிரச்சனை பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார். ரேஞ்சில் ஏதோ ப்ராப்ளம் பண்ணுது, நாளைக்கு அதுக்கு அது ப்ராசஸ் நான் பார்த்துறேன். சரியா? ம் சரிங்க சார், என்னென்ன ஓகே, அது சொல்யூஷன் என்னன்னு பார்த்துறேன். எனக்கு நோட்டீஸ் பண்ணுங்க, அப்பப்போ ரிமைண்டர் மட்டும் போட்டிருக்கேன், நான் அதை பார்த்துறேன். எப்படி மண்டேக்குள்ள அதை சால்வ் பண்ண ரிசால்வ் பண்ண சொல்கிறேன், அந்த சரிங்க இஷ்யூ சார், ஷார்ட் அவுட் பண்ண சொல்றேன். சரி சரிங்களா? ம் சரிங்க சார். ஓகே. ம் சரியா. ஸோ இதான் வந்து விஷயம். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நான் மீட்டிங்கோட மெயின் தாட் என்னன்னா, இப்போ வந்து என்னன்னா, இப்போ எல்லாத்துக்கும் ஏர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கையில வந்திருக்கு. விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இதை பண்ணனிங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டுக்கு சைடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வருவாங்க, நிறைய ஸ்டூடெண்ட் வருவாங்க. உங்களால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ, உங்களால என்ன கிளாஸஸ் சொல்லி தர முடியுமோ அதை மட்டும் பண்ணீங்கன்னா அதுக்கான ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வந்துடும். நான் இது வந்து எல்லாத்துக்கும் காமனா தான் கொடுக்குறேன். என்ன புரியுதா? இதுல வந்து நான் சார் வந்து இவருக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படிலாம் இல்ல. ஸோ வி ஆர் அசைனிங் பாரு, எனக்கு பொறுத்தவரை எல்லாரும் ஒண்ணுதான். ஓகே, விஜய் சிந்து எல்லாத்துக்குமே அதே மாதிரி மாடல் தான். என்ன புரியுதா விஜய், நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே, ஸோ நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், ஒரு ஸ்டூடெண்ட் அசைன்மெண்ட்னா நீங்க என்ன மாதிரி அவங்கள பண்ணி அவங்கள ரெடி பண்ணுவீங்க? அப்போ நீங்க ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். புரியுதுங்களா? நீங்க பயங்கரமா நாலேஜா இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. இதுதான் பண்ண போறோம், இவங்களுக்கு இதுதான் லேர்ன் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்குள்ள இருக்கும், அதுதான் மெயின். ஓகே, அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் அந்த பர்டிகுலர் டொமைன்ல கேட்கறாங்கன்னா அதை பத்தி ஐடியாவை கொடுக்கறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். இதுதான் நான் எதிர்பார்க்கறேன். கண்ணா புரிஞ்சுதா? ஓகே சார், புரியுது. ஓகே, ஏன்னா இங்க வந்து ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணுங்கிற ஒரு நெசசரி எல்லாம் இங்க இல்லை. இப்படி ஒரு கட்டாயம் எல்லாம் இல்லை, எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கிளவுடில் இருக்கு. ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்னா அது என்ன கொஸ்டின்னு சொல்லி கேட்க தெரியணும், அந்த கொஸ்டின் கேட்க தெரிஞ்சாலே ஆன்சர் கிடைச்சிடும். இங்க கொஸ்டின் கேட்க தெரியணும், அதான் விஷயமே. என்ன புரிஞ்சுதா? சரி சார். இன்னைக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம், என்ன மாதிரி அல்காரிதமா இருந்தாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாமலாம் ஒன்றும் கிடையாது. என்னன்னா கொஞ்சம் வந்து நம்மளுடைய மூளைக்கு அதிக வேலை கொடுக்கணும். ஸோ அதனால எல்லாரும் கொஞ்சம் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு கொஞ்சம் எல்லாம் எடுத்து பாருங்க, கொஞ்சம் எல்லாம் ஸ்டடி பண்ணி அதுல என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி வைங்க. அப்பதான் உங்களால ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பழக முடியும். ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், யூ பீப்புள் ஆர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். கண்ணு புரிஞ்சுதா? சரிங்க சார். சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அப்படிங்கும் போது நாம தான் சொல்யூஷனை தரணும், நாமளே ஒரு பிரச்சனையை உருவாக்கி தரக்கூடாது கிளைண்ட். கீர்த்தனா, இந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு உங்களை டெய்லி கிளைண்ட் எந்தெந்த விஷயத்துல எப்படி எல்லாம் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்ச, உங்களுக்கு கிடைச்ச பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் சார் பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னா வந்து கிளைண்ட் டீல் பண்ண வரைக்கும் பேட் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சார், பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருந்துச்சு. அது பேடுன்னு சொல்ல முடியாது, அந்த பிரச்சனைலாம் எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க ஏதாவது பேமெண்ட் கேட்வே இருந்தாலும் சரி, அவங்க எனக்கு இது வேணும், எனக்கு இதுதான் வேணும்ன்றாங்க. பட் அது இல்லைன்னா ஏதாவது பண்ணி எனக்கு இதுதான் வேணும்ன்றாங்க. அதனால அந்த மாதிரி நிறையா சர்ச் பண்ணி பண்ண மாதிரி பண்ணேன். அப்புறம் ஃபைனலா இன்னைக்கு முடிஞ்சதுங்க சார், அந்த வெப்சைட், அந்த இ காமர்ஸ் வெப்சைட் முடிஞ்சிருச்சு. இனிமே அவங்க எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஓகே, சோ ஆமாங்க சார், ஓகே, இனிமே அந்த டார்ச்சர்
நார்மலா அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து யூ ஆர் பிக்ஸ்ட். ஓகே ரைட் குட். ஆமா சோ சார். இதுதான் இந்த மாதிரி இண்டிவிஜுவலா பிரச்சனை ஹேண்டில் பண்ணி பழகணும், இதுதான் நான் எதிர்பார்க்கறேன், அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஓகே ஓகே. சோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய அந்த சில இதுதான் இப்போ வந்து என்னன்னா, பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது இங்க நிறைய இருக்கும். ஆக்சுவலி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, மீட்டிங் ஒன்ல நான் பார்த்தது இல்ல, செகண்ட் மீட்டிங்ல வந்து வேற ஒரு ரெக்குவயர்மெண்ட் தருவாங்க, தேர்ட் மீட்டிங்ல இன்னும் ரெக்குவயர்மெண்ட்டை ரீமாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. புரியுதுங்களா? சோ அப்போ இதுதான் வந்து இருக்கக்கூடிய நார்மலான நிதர்சனமான ஒரு விஷயம். சோ அப்போ வந்து என்னன்னா, இதெல்லாம் தான் நம்ம வந்து மெயினா ஃபாலோ பண்ணணும், சோ ஷார்ட் அவுட் பண்ணணும். சோ இங்க விஷயமே இதுதான். இப்ப வந்து என்னன்னா, நான் கம்பெனில மொத்தம் மூணு ஏரியால உங்களுக்கு வந்து ஏர்னிங் பாயிண்ட் இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், அதுக்காக ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கான பர்சன்டேஜ் வந்து நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அது நார்மல் ஆஸ் பர் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த 30-40 லீடுக்கு வந்து 8-10%, ஒரு லீடு எடுத்துட்டு வந்தாங்கன்னா 8-10%, ஒரு லீடு வந்து கன்வெர்ட் ஆகி பிசினஸ்க்குள்ள வந்தது அப்படின்னா அதுக்கு சர்வீஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணீங்கன்னா 20-30%. ஓகே, ஓவரால் ஓகே, இதுதான் வந்து நார்மலானது. ஸோ அதாவது என்னன்னா, 40% வந்து ஓவராலா, 30-40% வந்து ட்ரைனிங் ட்ரெயின்ஸோட ஸ்டூடெண்ட்டுக்கான ரெவன்யூ பாயிண்ட். என்ன புரிஞ்சுதா? ஓகே, ஸோ ஓகே ரெவன்யூ பாயிண்ட். மீதி இருக்கக்கூடிய 60%, 60-70% வந்து கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் பிளஸ் வந்து என்னுடைய டைமிங் ஆஃப் காஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் அவுட்லேயர் ஆஃப் ட்ரைனிங் ட்ரெயின்ஸ், இதுதான் போயிட்டு இருக்கு. ஓகே புரிஞ்சுதுங்களா? இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே இதுல ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும், என்னுடைய ஒரே தாட். ஏன்னா நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் ஒருத்தர்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டீங்கன்னா அவரை சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்காக நீங்க தேடி கண்டுபிடிச்சு படிக்க போறீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய ரியல் ஸ்கில்ஸ். என்ன புரிஞ்சுதா? விஜய், நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? ஆ புரியுது சார். ஒரு கிளைண்ட் கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டோம்னா அவங்களுக்காக நாம தேடி டெய்லி அதுக்காக ஒர்க் பண்றோம் பாத்தீங்களா, தட் இஸ் வாட் யுவர் ரியல் ஸ்கில். அங்கதான் உங்களுடைய ரியல் ஸ்கில், ரியல் திறமை. இத்தனை ஆண்டுகள் நீங்க கஷ்டப்பட்டது, இவ்வளோ காலேஜஸ் படிச்சது, இவ்வளோ ட்ரைனிங் அட்டன் பண்ணது, உங்களை செல்ஃபா மோட்டிவேட் பண்ணது, உங்களை இன்ஸ்டால் பண்ணீங்களை வந்து நீங்க டேக் கேர் பண்ணது, உங்க லைஃபை வந்து ஓரளவுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு 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 இடத்த வந்து ஃபிட் பண்ணது எல்லாமே இங்கதான் இருக்கு. ஆக்சுவலி இங்கதான் எல்லாமே இருக்கு. என்ன புரிஞ்சுதா? சரிங்க சார். ஓகே, ஸோ இதான் வந்து விஷயம். அப்போ வந்து என்னன்னா, இதை வந்து யூ ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ. ஓகே, நாளையிலிருந்து ஸோ ஐ ட்ரை டு ரெக்கமெண்ட், நான் கன்க்ளூட் பண்றேன் இந்த மீட்டிங்கை. எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா, மீட்டிங் டெய்லியும் நீங்க என்ன ப்ரோக்ரஸ் பண்ணணுங்கிறத எனக்கு அப்டேட்டுக்குள்ள குரூப்ல வந்திருக்கணும். ஓகே, டெய்லி நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ அதுவும் குரூப்ல அப்டேட் ஆயிருக்கணும். ஓகே, தென் எந்த அளவுக்கு க்ரோத் ஆயிட்டு இருக்கீங்கிறதையும் நீங்க அப்டேட் பண்ணணும். டெக்னிக்கல் க்ரோத், ஆக்சுவலி இங்க வந்து ரெண்டு வகையான க்ரோத் இருக்கு, ஒன்னு ஸ்கில்டு க்ரோத், டெக்னிக்கல் க்ரோத் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். தென் வந்து ஏர்னிங்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி நான் என்னென்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து அந்த யூஐ யுஎக்ஸ், வெப்சைட் டிசைனிங்கு, மொபைல் ஆப் டிசைனிங்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், ஐடி சர்வீசஸ், ஐடி கன்சல்டிங்ல எல்லா சர்வீஸும் கொடுக்குறோம். வாட்ஸ்அப் பல்க் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறோம், இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணி தரோம், எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? நம்ம கிட்டத்தட்ட 65 சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கையில வச்சிருக்கோம். ஸோ வி ஹாவ் த ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் தேவையான எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ்க்கு நம்ம கிட்ட சொல்யூஷன் கையில இருக்கு. ஓகே, நம்ம கையில சொல்யூஷன் இருக்கு, நம்மளால தர முடியும். ஓகே, இப்ப என்ன விஷயம்னா, இதுதான் நம்மளுடைய ஏர்னிங் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்மளை தேடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சு வந்து நம்மளோட ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்றீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஏர்னிங் பாயிண்ட்ஸ் கையில இருக்கு. ஓகே, என்ன புரிஞ்சுதா? எஸ் சார். ஒன்னு ஒர்க்கிங் ஏர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கு, டீச்சிங் லேர்னிங் ஏர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணி ப்ராப்பரா என்ன பண்ணலாங்கிறது நீங்களே செல்ஃபா உங்களை ரீடிஃபைன் பண்ணுங்க. இங்க யாருனாலையும் யாரையும் மாத்திர முடியாது, அதுதான் உண்மை. விஷயமே என்னன்னா, இப்ப யார் நினைச்சாலும் யாரையும் வந்து பெருசா வந்து திருத்திடலாம் முடியாது, அவங்களை வந்து கன்ஸ்ட்ரக்ட் எல்லாம் பண்ண முடியாது. நீங்களா தான் உங்களை செல்ஃப் கரெக்ஷன் தான் செஞ்சுக்கணும். எல்லாருமே அவங்களே செல்ஃப் கரெக்ட் தான் பண்ணிக்கணும். என்ன புரியுதா? எல்லாருமே இண்டிவிஜுவல் செல்ஃப் கரெக்ஷனா வந்து பண்ணிட்டு ரெகுலரா ஒரு ப்ராப்பரா அந்த ஒரு விஷயத்த வந்து ப்ராப்பரா ஒரு பிளான் பண்ணி
பிரஷர் அடிக்காம அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு அவுட்புட் எடுத்து உங்களுடைய போர்ட்போலியோவை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. உங்க போர்ட்போலியோ தான் ரொம்ப முக்கியம். திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு கம்பெனில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு இன்டர்வியூ கிடைக்கும், ஓகேங்களா? அந்த அன்னைக்கு தேடி நம்ம ப்ரொஃபைல ரெடி பண்ணக்கூடாது. கீர்த்தனா, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? எஸ் சார், புரியுதுங்க இது சார். நாள் வரைக்கும் நீங்க எத்தனை கிளைண்ட் பாத்தீங்களோ எல்லாத்தையும் அதில் நோட் பண்ணி உங்களுடைய கிட்ஹப் லிங்க், உங்களுடைய ரெசியூம்ல ஒரு டைனமிக் ரெசியூம வந்து ரெடி பண்ணி பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே சார், ஓகே. அந்த ரெசியூம பக்காவா ரெடி பண்ணி திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், புரியுதுங்களா? திடீர்னு நீங்க எதிரே பாத்துக்க மாட்டீங்க, திடீர்னு ஒன்று அமையும். ஓகே, அந்த திடீர்னு அமையும் போது ஓகே அந்த சார், ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணும். ஓகே, உங்களுடைய போர்ட்போலியோவை ஓகே எல்லாரும் சார், ஸ்ட்ராங் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. யூ ஸ்ட்ராங் வித் இன் யுவர் போர்ட்போலியோ, வெரி ஸ்ட்ராங், ஓகே ஸ்ட்ராங்கான சார், ஓகே போர்ட்போலியோ இருக்கணும் உங்களுக்கு. கண்ண புரியுதா? ஓகே சார். அதே ப்ராசஸ் வந்து ரொம்பவும் கன்சிஸ்டன்சியா நீங்க செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்பவும் கன்சிஸ்டன்சி. ஓகே, நீங்க எவ்வளவு கன்சிஸ்டன்சியா அதை பண்றீங்களோ அதை பொறுத்து தான் எல்லாமே அமையும். ஓகே, ஓகேங்க சார், சோ நான் இப்போ ஓரளவுக்கு அப்சாக்ட் பண்ணிட்டேன். சோ இதை வந்து என்ன அப்படின்னா, டீம் மெம்பர், ரிமைனிங் டீம் மெம்பர்ஸ் சிந்து கௌதம்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க, சரிங்களா? அதே மாதிரி கௌதம் வந்து நான் வார்ன் பண்ணதா சொல்லியிருக்கேன், ஏன்னா ரிப்போர்ட்டிங் பண்ணல, அவர் லீவ் போட்டு போனவே என்ன ரிப்போர்ட்டிங்கே பண்ணல, சரிங்களா? சார் திட்டினாருன்னு சொல்லிருங்க. சிந்து, கேக்குதுங்களா? ஓகே, சார், அவங்களுக்கு ஓகேங்க சார், ஓகே நீங்க சொல்லிருங்க, சரிங்களா? சார் வந்து திட்டினாரு ஓகே அப்படின்னு சொல்லிருங்க, சரியா? ஓகேங்க சார், ஓகே, அதே மாதிரி அவன் வெளியே ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் எங்கேயும் வெளியே சுத்த போக கூடாது இனிமே, சரிங்களா? சரிங்க. ஓகே, அவன் ஏதாவது சுத்த போனானா நீங்க எனக்கு சொல்லிருங்க, அவன் சுத்திட்டு இருக்காங்க சார் அப்படிங்கறத எனக்கு நீங்க ஆக்சுவலி இருந்தா அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகேங்க ஓகே, சரி, ஓகே கண்ணா. சோ இதான் விஷயம். ஓகே, திரும்ப நான் நாளைக்கு காலையில உங்களுக்கு வந்து மீட்டிங் இருக்கும். சோ 7 o'clock, மார்னிங் 7 o'clock. நாளைக்கு ஸ்கூல் இருக்குதாம்மா? நர்மதா சார், இருக்குங்க சார். நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, சரியா? அப்ப வந்து உங்களுக்கு 6:30க்கு வச்சுக்கலாம் நாளைக்கு அப்போ. ஓகே, காமன் ஓகேங்க மீட்டிங் சார், வந்து 7 o'clock, மார்னிங் ராகுலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க, இதுக்கு வந்து ஓகே சார், பிளட்டருக்கு வந்து 6:30 மீட்டிங். ஓகே ஓகே சார், ஓகே சார், ஓகே. எனி அதர் கொஸ்டின்ஸ் இருக்கா கீர்த்தனா? சார் இல்லைங்க சார், வேற எதுவும் கொஸ்டின் இல்லைங்க அந்த சார். குரூப் மட்டும் கிரியேட் பண்ணிருங்க, அந்த பொண்ணை ஆட் பண்ணி விட்டுருங்க தனியா, சரியா? ஆ, அதோ பண்ணிட்டேங்க சார் ஆல்ரெடி. அது சார், தனியா அவளை பண்ணிருங்க. எப்போ அந்த ஸ்டார்ட் பிள்ளைகிட்ட வந்து பண்ணணும்? என்னன்னு கேளுங்க. ஸோ நான் அந்த ஃபுல் ஸ்டாக்கோட சிலபஸ்ல பைத்தான் ஃபுல் ஸ்டாக் பண்ணணும், அது என்னன்னு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திவ்யா கீர்த்தனா ரெண்டு பேரும் அந்த பொண்ணை பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே சார், அவங்க என்ன ஃபீஸ் அப்போ பே ஸ்டார்ட் பண்ணல, பண்ணலாம் அவங்க சார். என்னம்மா? இல்ல சார், நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா இல்ல எப்படிங்க சார்? நாளைல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க, நாளைல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. அவங்க என்ன ஃபீஸ் பே பண்ணல அது என்ன அப்படிங்கறத வந்து அதை பண்ண அது கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே சார், ஓகே நான் சார், ஃபீஸ் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தரேன் இருக்காங்க, எப்படி செஷன் போகுதுங்கிறது பொறுத்து தரேன் இருக்காங்க, தென் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே சார், ஓகே, சரிங்களா? சரி, சரி, அதை என்னன்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே சார், ஓகே. சரி, அதே மாதிரி வியாழக்கிழமை ஆஃபீஸோட ஓப்பனிங், ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி எல்லாரும் ப்ரெசன்ட்ல இருக்கிற மாதிரி அந்த அன்னைக்கு பிளான் பண்ணுங்க, தைப்பூச அன்னைக்கு. ஓகே, மார்னிங் 10 o'clock, கொஞ்சம் லேட்டாக தான் ப்ராசஸ் பண்ற மாதிரி, மார்னிங் ஒரு 9 o'clock இந்த மாதிரி. ஓகே, அது என்னங்கிறத நான் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணிட்டு நான் பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஓகே சார், ஓகே சார், ஓகே ஓகே கண்ணா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, பாய். தேங்க் யூ சார், தேங்க்யூ, தேங்க் யூ சார். தேங்க்யூ. தம்பி நம்ம சார், காலில் பேசிக்கலாங்கண்ணா, கால் கால் ஆ சரி, அதான் கால் பண்றேங்க சார், கால் பண்றேங்க சார், ஓகே அதுக்கு தாங்க ஓகே சார். ஓகே.